அண்ணகடிக்கு வந்தா கூலட போல ஒரு லக்ஸுரியஸ் கிளாஸ் ஒரு சால் ஒரு ஸ்பான் சலூன் போகணுன்னா நீங்கள் ஐஃபேஸ்க்கு வரலாம். ஐஃபேஸ் இது ரெண்டாவது பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி கஸ்டர்ஸ் கிட்டக்க. ஸோ அடுத்த இன்னும் மூணு நாலு பிரான்ச் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குண்டான விஷஸ் நான் என் சைட்லேருந்து நான் கொடுத்துக்கிறோம். அண்ட் ஒயிட் ஷேடோ டீம் சார்பாகவும் நாங்கள் வந்து விஷஸ் கொடுத்துக்கிறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போது இங்கே ஐஃபேஸ்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 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 கிளியர் கிளாஸ் மற்ற ஸ்பான் சலூனோட இந்த சலூன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் செட்டப்காகவே வந்துட்டு ஒரு லக்ஸுரியஸ் பிராண்ட் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காகவே இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் பிரான்ச் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இப்போ செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரோபோ வந்திருந்தார், டேனியல் வந்திருந்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் வந்திருந்தார், ஸோ அப்புறம் தாமன் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் இங்கே வந்திருக்காங்க. இந்த ஓப்பனிங் ஆஃபர்ஸ் ஓப்பனிங் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மற்ற இதை வந்துட்டு அவங்க ஃபவுண்டர்ட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக வெளி மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஓப்பன் பண்ணுவார், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லுமே எங்கள் அண்ணன் ஓப்பன் பண்ணி செட் பண்ணுவார். அண்ட் இன் ஃபியூச்சர் இந்தியாவுக்கும் செட் சேர்த்து பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவோம். ஃப்ரான்சைஸி ஒரு ஏதாவது ஐடியா இருக்குது? கண்டிப்பாக இருக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய அழைப்புதல ஏற்று இங்கே வந்திருந்த என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்க எல்லாத்துக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஐஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஆம்பியன்ஸை வச்சு தான் நாங்கள் முதல்ல வந்து இந்த சலூனே வந்து ஒரு யூனிக்காக கொண்டு வரணும்னு நினச்சோம். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் எல்லா இடத்துல இன்றைக்கி சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸுக்கு மேலே அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆம்பியன்ஸ் கம்ஃபர்ட் இது ரெண்டும் தான் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதை நாங்கள் டார்கெட் பண்ணி அதை தான் நாங்கள் வந்து மெயினாக வந்து இந்த ஐஃபேஸில் கொண்டாந்துட்டுருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஐஃபேஸுங்கிற பிராண்டே ஓப்பன் பண்ணோம் வித் ஆல் யூ பீப்புள் சப்போர்ட் அண்ட் கிரேஸ். வித்தின் த்ரீ மந்த்ஸ் நான் நாலாவது சலூன் லான்ச் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்த வளசரவாக்கத்தில் நான் வந்து இன்னொரு ஒன் வீக் டென் டேஸில் வந்து நான் அடுத்த சலூனுக்கு இன்டீரியர் பண்ண போகிறேன் சென்னைக்கு. இது வந்து அடுத்தடுத்து அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. உள்ளார உள்ள ஆம்பியன்ஸையும் கம்ஃபர்ட்டையும் பார்த்து ப்ரைஸ் ஏதோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிட வேண்டாம். மார்க்கெட்டோடைய காம்படிட்டிவ் ப்ரைஸில் நான் ரொம்ப நாமினலாக கம்மி பண்ணியே கொடுத்துருக்கேன். அதாவது கம்மியான ப்ரைஸில் வித் மோர் கம்ஃபர்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சாதாரண ஒரு பிளேட் இட்லி கூட பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்துட்டு 250-300 இருக்கும். அதே இட்லி வந்து நீங்கள் ஒரு சரவண பவன் சாப்பிட்டீங்கன்னா
ஒரு 60 ருபீஸ் இருக்கும். அதே இட்லியை ஒரு சாதாரண கடையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா 15 ரூபாய் இருக்கும். என்னோட எய்ம் என்னென்னா அந்த ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் 250 ரூபாய் இட்லியை அதே 60 ரூபாய் ரேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதை அப்படியே நீங்கள் இதில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ என்னோடய ஆம்பியன்ஸு இது இன்டீரியர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரேட் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. மிக்க நன்றியெல்லாம்.